ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ நடந்த மாவட்ட அளவில் இந்த நீதிமன்ற தேர்வில் பார்த்தீங்கன்னா, அதான் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், இந்த போஸ்டிங்கான இப்போ நடந்த எக்ஸாமில் ரிசல்ட் வந்ததை பார்த்துட்டு, அந்த ரிசல்ட் மார்க்கெல்லாம் பார்த்துட்டு, அந்த ரிசல்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க, அதாவது மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கே, நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர், இந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வருமா அப்படின்னு சொல்லி, வராதோ அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க, டோன்ட் வரி, கவலையை விடுங்க, கூலாக இருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சடன்லியாக வரப்போகுது. அகைன் பார்த்தீங்கன்னா, வர்ற பிப்ரவரி மந்த்லேயே ஓஏ, அதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம் நடக்க போகுது. இந்த ஓஏ போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 8th குவாலிஃபிகேஷன் தான். போன டைம்லாம் இந்த எக்ஸாம் வைக்கும் போது வெறும் 50 கொஸ்டின் மட்டும் தான் இந்த எக்ஸாம் நடத்தினாங்க. அப்போ 50 கொஸ்டின் சொல்லும் போது வெறும் 50 மார்க் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது, 8th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. வர பிப்ரவரியில் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கோர்ட்டில் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் இது போக வேறு விஷயம் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 5000 போஸ்டிங்ஸ் வந்து கோர்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி, அந்த டோட்டல் வேகன்சி 5000, அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா சம் வேகன்சி குறிப்பிட்டு எடுப்பாங்க. அதாவது ஒரு 1200 வேகன்சி, 1500 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஓஏ அந்த அது ரிலேட்டடாக உள்ள ஜாப், 8th குவாலிஃபிகேஷன், ஸோ அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.